ரசூலுல்லாவின் சுன்னா இந்த சமூகத்தில் எங்கே ரசூலுடைய சுன்னாவை செயல்படுத்துவதற்காக வாழ்வின் அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய சமூகம் எங்கே? ரசூலை நேசிக்கிறோம் 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 என்று வெறும் வார்த்தை சடங்குகளாக அதை ஆக்கிவிட்டோமே தவிர எம் வாழ்வில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எம் குணத்தில் இல்லை, எம் பேச்சில் இல்லை, எம் கொள்கையில் இல்லை, எம்முடைய நம்பிக்கையில் இல்லை, எம் மறுமையின் எதிர்பார்ப்பில் இல்லை, வேறு எதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எதில்? ரசூலை புகழ்வதில் மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் ஒரு 10 நாட்களை ஒதுக்கி ரசூலை புகழ்ந்தால் மட்டும் போதுமா நாளை மறுமையில் ரசூலோடு வாழ்வதற்கு? இதையா நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் ரசூலை நேசிப்பதின் அடையாளமாக சொன்னார்கள்? யார் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடும் உயர்ந்த நல்லவர்களோடும் ஷஹீதுகளோடும் சாலிஹான மக்களோடும் வாழ்வார்கள். எவ்வளவு அழகிய தோழமை இது! அல்லாஹ் நபியோடு வாழ்வதற்கு நிபந்தனை சொல்கிறான் அந்த தோழரின் மூலமாக. நபியோடு நாளை மறுமையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படுங்கள். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்படாமல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் செய்தால், கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் மாற்றி பின்பற்றினால், அந்த ரசூல் சொல்லாததை மார்க்கமாக செய்தால், ரசூல் வழிகாட்டாததை எம் வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், ஏன் அவர்களை விரட்டுகிறீர்கள்? அந்த மலக்குகள் பதில் சொல்லுவார்கள், இன்னக லா தத்ரி மா பத்தலு பஅதக், நபியே உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இவர்கள் தீனை மாற்றியதை நீங்கள் அறியவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், சுஹ்கன் சுஹ்கன், விரண்டு செல்லுங்கள் விரண்டு செல்லுங்கள், என்னுடைய தீனை மாற்றியவர்களே என்று விரட்டுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வோம். ரசூல் எதை சொன்னார்களோ எதை செய்தார்களோ அதை குர்ஆன் சுன்னாவின் வழியில் நாம் செய்வோம். ரசூல் எதை செய்யவில்லையோ எதை சொல்லவில்லையோ அதை ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஅ வ இன்ன குல்ல பிதஅத்தின் தலால, ஒவ்வொரு புதுமைகளும் பிதஅத்தாகும், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். நபித்தோழர்களுடைய ஒட்டுமொத்த தியாகமும் இதற்காகத்தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை, இந்த தீனை, இந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதில் எந்த ஒரு புதுமைகளும் யாரின் மூலமாகவும் நுழைந்துவிடக் கூடாது என்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த தியாகத்தின் நோக்கம்.